ஹே கைஸ் வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் பசுமை தோட்டக்கலை ராஜேஷ். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான செம்பருத்தி தோட்டத்துக்கு வந்திருக்கோம். செம்பருத்தின்னு என்ன தெரியுங்களா? ஹைபிஸ்கஸ். பொதுவாகவே நிறைய பேருக்கு இந்த ஹைபிஸ்கஸ் செம்பருத்தி செடியோட கலெக்ஷனை வைக்கணும் அப்படின்ட்டு ஆசை இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ பதிவு ஒரு தரமான சம்பவம்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, பொதுவாக முன்னாடிலாம் வந்து ஏதோ ஒரு ரெட் கலரு, எல்லோ கலர், இந்த மாதிரி செம்பருத்தி செடிகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருந்திருக்கும். ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா, நிறைய ஹைப்ரிட் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஹைப்ரிட் மீன்ஸ் என்ன அப்படின்னா, டபுள் கலர் இருக்குது, ட்ரிபிள் கலர் இருக்கிற மாதிரி, அண்டு பெரிய பெரிய சைஸில் பூக்கள்லாம் பூக்கிற மாதிரி, இந்த மாதிரி நிறைய வந்துடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இது எல்லாமே செம்பருத்தி செடியோட தோட்டம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹைப்ரிட் கலெக்ஷன் இங்கே இருக்குது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வேணுனாலுமே ஆன்லைனில் சேல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. கண்டினியூவாக இந்த வீடியோ பார்த்துட்டே வாங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் ஏதாவது வீடியோ போட்டோம் அப்படின்னா உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படியே இந்த வீடியோஸை ஃபுல்லாக பார்த்துக்குவாங்க. உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ எத்தனை கலர்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது, எப்படி சென்ட் பண்ணுவோம், இதனோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வரும். ஓகே, பர்மிஷன் கொடுத்துட்டாங்க இந்த ஃபார்மில் சேல் பண்ணுறதுக்கு. அப்படியே கண்டினியூவாக வீடியோ பார்த்துட்டே வருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பவும் போல் ஃபஸ்ட் ஆரம்பிக்கும் போது மங்களகரமாக மஞ்சள் நிறத்துலேருந்து ஆரம்பிப்போம். ஸோ இங்கே பாருங்கள், ஒரு சேண்டல் கலர் இருக்கிற ஒரு ஹைபிஸ்கஸ் ஹைப்ரிட் சூப்பராக வந்து பார்த்துட்டிங்கன்னா பாட்டில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த சைஸ்லாம் இருந்துச்சுன்னா சென்ட் பண்ண முடியுங்க. ரொம்ப ஒரு எவ்வளோ கொடுக்கலாம், இது ஒரு 80 ருபீஸ்லேருந்து 100 ருபீஸ் வரைக்கும் கொடுக்கலாம். ஒருத்தான ஒரு பாட்டு, ஒரு செமையாக இருக்குது. பூக்களும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது, அது மட்டும் இல்லாமல் பட் அதிகமாக இருக்குங்க. எப்போவுமே நம்மளுக்கு காமனாக கிடைக்கிற கலர் என்ன அப்படின்னா இந்த ரெட் கலர் கிடைக்கும். நம்ம ஊரில் அதிகமாக இருக்கிற பூக்கள்னு பார்க்கும்போது இந்த ரெட் கலர் அவைலபிள் இருக்கும். ஸோ இதே சேண்டல் கலர்லேயே உள்ளே மட்டும் கொஞ்சம் டார்க் கலர் வர மாதிரி ஸோ இந்த கலர் அவைலபிள் இருக்குங்க. இதுவுமே பார்க்குறதுக்கு செமையாக இருக்குது. ஸோ இது எல்லாமே உங்களோட ஓன் ப்ரொடக்ஷன் போல் இருக்குது, வேறு லெவல் மாஸாக இருக்குது. அந்த ரெட்டிலே வந்து எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இந்த ரெட் கலர் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அடுத்தது ப்யூர் எல்லோ எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ பூக்கள்னாவே எப்பவுமே வேறு லெவல். இங்கே நம்ம பையன் என்ன பண்ணிகிட்ருக்கான் பாருங்கள். ஸோ தேன் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கான் போல் இருக்குது பாருங்கள், க்யூட்டாக இருக்குது. இது வந்து பிங்க் கலர் ஹைபிஸ்கஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ பிங்க் வந்து நிறைய இருக்குது போல் இருக்குங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் பிங்க் கலரில் இருக்குது. அடுத்தது செம்பருத்தியில் கொஞ்சம் ரேர் கலெக்ஷனை பார்க்கும்போது இந்த ஆரஞ்சு கலர். பொதுவாகவே ஆரஞ்சு கலர் எந்த இடத்துலையுமே கிடைக்காது, சூப்பராக இருக்குது பாருங்கள். அடுத்தது நம்ம அங்கே பார்த்த சேம் கலர், ஆரஞ்சில் எல்லோவில் ஃபுல் டார்க் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து மல்டி பெட்டல். நிறைய பேர் சிங்கிள் பெட்டல்ஸ் லைக் பண்ணுவாங்க, சில பேர் மல்டி பெட்டல்ஸ் லைக் பண்ணுவாங்க. நம்ம பார்க்கும்போதே தெரியும் நிறைய கலெக்ஷன் இந்த நர்சரி அவைலபிள் இருக்குது. ஸோ நம்ம இந்த ரோ முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ரோ போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கலர் பார்த்துட்டு போகலாம். ஹைப்ரிட்னு சொன்னாவே பொதுவாகவே இந்த ரொம்ப பிக் சைஸ் இருக்குது தெரியுங்களா. ஸோ இதை தான் சொல்லுவாங்க. இது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், இதுலேயே பிக் சைஸ் ஃபுல் சேண்டல் கலர் இருக்குது. ஒன் சைடு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் சைடு போகும். ஸோ என்ன தான் கலர் இருந்தாலுமே கண்ணுக்கு நல்லா பளிச்சுன்னு அடிக்கிற கலர்னு பார்க்கும்போது இந்த வெள்ளை கலர் தாங்க. நம்ம ஊரில் இருக்கிற அந்த வெள்ளை கலரில் இருக்கிற செம்பருத்தி ஸ்மால் சைஸ் நல்லாயிருக்கும், பட் இதிலே பிக் சைஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு.
அண்டு மல்டிபெட்டல்ஸுமே அவைலபிள் இருக்குது. ஸோ இதெல்லாம் இன்றைக்கி பூத்துருக்கு. நீங்கள் சேலு கேட்கும்போது எது பூத்துருக்கோ இல்லையோ அது வேறு எனக்கு தெரியல, அதையுமே இங்கே சொல்லிடுறேன். நல்லா இருக்கு பாருங்கள். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே க்யூட்டாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ இங்கே பாருங்கள், பிங்க் கலருமே பார்க்குறது நல்லா தான் இருக்குது. எல்லாத்தையுமே எப்படியுமே கட்டிங்ஸ் மூலயமா தான் க்ரோ பண்ணுவாங்க. ஸோ இங்கே ஏதாவது ப்ரொடக்ஷனில் கட்டிங்ஸ் மூலயமா ரெடி பண்ணுறதை எங்கேயாச்சும் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இதில் அட்டாச் பண்ணுறேன். நீங்களுமே பாருங்கள், ஒரு செடியை வாங்கி நீங்கள் வீட்டில் வளர்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ண முடியும்னா நீங்களே இதுக்கப்புறம் ப்ராபகேட் பண்ணிக்க முடியும். அதை சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ அந்த ரெட்டிலே வந்து மல்டிபெட்டலுமே இருக்குது. நிறைய பேர் கேட்பீங்க, ஹைப்ரிட்ன்றது எப்பயாச்சும் ஒரு முறை பூக்கும், ஒரு வாரத்துக்கு ஒரு முறை ஒரு பூ தான் பூக்குப்பா, எனக்கு எப்போவுமே பூக்கள் இருக்கிற மாதிரி ஏதாவது செம்பருத்தி செடி சொல்லலாம்ப்பா அப்படின்னா கண்டிப்பாக இந்த செடியை ரெக்கமெண்ட் பண்ணலாங்க. இது பார்க்குறதுக்கு ஸ்மால் சைஸ் இருந்தாலுமே பட் மொட்டுக்கள் மட்டுமே கொத்து கொத்தாக பூச்செடிகளில் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த கிளை பாருங்கள், எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த செடியுமே சேலைக்கு இருக்குது, ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பிளான்ட் அவைலபிள் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்ட்டு. இதுவுமே நல்லாயிருக்கு. இதுக்கப்புறம் எல்லாமே விளாக் தாங்க. ஒவ்வொரு நர்சரியாக போயிட்டு ஊர் சுற்றிட்டு என்னென்ன இடத்தெல்லாம் எவ்வளோ ப்ரைஸ் எல்லாம் பிளான்ட் கிடைக்குது அப்படின்ட்டு எல்லாத்தையும் சொல்லிடலாம். இப்படியே பார்த்துட்டு வரும்போது இந்த ஒரு கலர் டிஃப்ரெண்ட்டான கலராக இருந்தது. ஸோ நார்மலாக நம்ம பிங்க் கலர் பார்ப்போம் பட் இந்த கலர் கொஞ்சம் அதிலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ப்ரௌன் எங்கேயாச்சும் இருக்கா தேடிட்டுருக்குங்க. ப்ரௌன் கலர் தான் கொஞ்சம் ரேர் கலெக்ஷனாக இருக்கும். அது எங்கேயாவது கிடைச்சிது அப்படின்னா அதை சேலுக்கு கொடுப்போம். ஸோ அப்படியே இந்த சைடு போகலாம். ப்ரௌன் கலர் எங்கேயாச்சும் இருக்கா பாருங்கள், எங்கே தேடினாலும் கிடைக்கவில்லை. நீங்கள் அப்படியே வீடியோ கண்டினியூ பாருங்கள், நான் தேடிட்டுருக்கேன், நீங்களாம் தேட வேண்டாம். ஒரு ப்ரௌன் கிடைச்சது மாதிரி தெரியுது, கிடைச்சிது. இங்கே பாருங்கள், ஒரு சூப்பரான ப்ரௌன் கலர் செம்பருத்தி வந்து இருக்குதுங்க. ஸோ ப்ரௌன்னு சொல்ல முடியல, ரெட் இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, ப்ரௌன் இருக்குது, ஒயிட் இருக்குது. ஸோ மிக்சடு கலர், ரொம்ப வேறு லெவலில் பர்ஃபெக்டான கலர் பாருங்கள். செம்பருத்தி செடி வந்து எப்படி வச்சாலுமே வந்துடுங்க, சின்னதாக ஒரு கட்டிங்ஸ் மூலமாகவே க்ரோ பண்ண முடியும். இதுவுமே நல்லா இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம அந்த காலத்தில் தாத்தா காலத்தில் இருக்கிற பூ மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் நான் எங்கள் ஊரில் நிறைய பார்த்த செம்பருத்தின்னு பார்க்கும்போது இந்த செம்பருத்தி பார்த்துருக்குங்க. ஆனால் இதுலேயும் வந்து ஆரஞ்சு கலரில் இருக்க மல்டி பெட்டல்ஸ் புதுசாக வந்திருக்கு, இது சூப்பராக இருக்குது. இது பாருங்கள், இந்த செடி ஃபுல் ஹெல்த்தி பிளான்ட். இது எல்லாமே மல்டி பெட்டல்ஸ் இருக்கிற செடிகள், ஃபுல் ஹெல்த்தி பிளான்ட்ஸ். அப்படியே இந்த தோட்டத்தை சுற்றி பார்த்தோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 40-50 கலர் தேரும் போல் இருக்குங்க. அவ்வளோ கலர்ஸ் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கிற நிறைய கலர்ஸ் வந்துருக்கு. ஸோ உங்களை யாருக்காவது இந்த ஹைபிஸ்கஸ் வீட்டில் கலெக்ஷன் வைக்கணும், ஸோ எனக்கு ஹைபிஸ்கஸ் செம்பருத்தினா பிடிக்கும்பா அப்படி எங்கள் ஊரில் எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கலாம், நீங்கள் எங்கே வாங்கிக்கலாம். அண்டு நிறைய பேர் சொல்கிறாங்க பிஸ்னஸ் பிஸ்னஸ் அப்படின்ட்டு, உங்களுக்கும் செடி கிடைச்ச மாதிரி இருக்கும், இவங்களுக்கும் சேலான மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே ஒரு ஹெல்ப், அவ்வளோதான். ஓகேங்களா, வீடியோ அதை முடிச்சுக்கலாம். தேங்க்யூ, பை பை.